हेलो फ्रेंड्स, वेलकम टू जोरास किचन। इनकी रोम्ब रोम्ब पिछड़ स्ट्रीट फूड ना चिन्ह वयसल स्ट्रीट फूड साप्टे वलर्न ऐसा अंदर फुट रोम पिड़ी चेन्न रोम फेमसान स्ट्रीट फूड अतम कौसे अभी ना से रोमना क्रेविंग लास्ट इयर ना वेकेशन पोद अति ना वीडियो ना पटर अगे ना टेस्ट पड़े वांग क्विका एपी से पात्र मोदी चिकन सा அதுக்காக நான் ஒரு முழு பூண்டை வந்து தோல் நீக்கி அதில் கொஞ்சமாக சேவ் பண்ணிவிட்டு மிச்சத்து எல்லாமே இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு கோல்டன் க்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகணும், கருக விட்டுறக்கூடாது. அடுத்து நல்ல ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அதையும் ஸ்லைஸ் பண்ணி அதே ஆயிலில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து உங்களுக்கு கருகிடக்கூடாது, நல்லா ஒரு கேரமலைஸ் ஆகி வரணும். இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும். இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. கொஞ்சமாக ஆயிலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம ஃப்யூச்சர் யூஸ்க்கு தேவைப்படும். அடுத்து மிச்சம் இருக்க ஆயிலில் ஒரே ஒரு காஞ்சி மிளகா கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்த அந்த கார்லிக்கும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கார்லிக் போட பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சம் கருவேப்பில்லை, இது ஒரு ஃப்ளேவருக்காக போடுறோம். அடுத்து நம்ம கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்க போன்லெஸ் சிக்கனை வந்து போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் போன்லெஸ் சிக்கனில் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் நான் முதல்ல ஒரு டீஸ்பூன் போட்டேன், காரம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலான்னு. நான் மறுபடியும் இன்னொரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இந்த காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு தான், ஏன்னா எப்படி நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுவோம். இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோயா சாஸ் ஒரு டீஸ்பூனோட கம்மியாகவே சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாஸ்லாம் சேர்க்கும் போது எப்போவுமே சால்ட் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து பொரிக்கடலை வறுத்து லேசாக பொடி பண்ணி வச்சுருந்தேன், அதில் வந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அந்த பொரிக்கடலோட வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க தண்ணி தேங்காய்பால் ரெண்டாவதாக எடுத்தோம் இல்லையா, அந்த தேங்காய்பால் அதை ஊற்றி கொஞ்சம் நல்லா அப்படியே சிம்மரில் விட்டுருங்க. நான் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஆட் பண்ணேன். சிம்மில் வச்சு ஒரு 7 to 8 minutes இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு சிம்மராகி கிடச்சிரும். அடுத்து தலைப்பால் சேர்த்துக்கோங்க, 1 கப் சேர்த்துக்கிறேன். இப்போ சால்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு லேசாக அது கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது. நான் வந்து நூடுல்ஸ் எடுத்திருக்கேன், நார்மல் நூடுல்ஸ் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்டா செய்கிற அந்த ஸ்பெக்கட்டி இருக்கும் இல்லையா, அது கூட எடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் நூடுல்ஸ் செய்கிற மாதிரியே வடித்து வச்சுக்கோங்க. நான் அத்தவும் கௌசேவும் செய்ய போகிறேன், அதனால தான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கலந்துருக்கு. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கௌசே எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுக்கிற நூடுல்ஸ் வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. சின்ன கப்பாக ஐ மீன் சின்ன பவுலில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் அந்த ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு. அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த சிக்கன் சூப். இந்த சிக்கன் சூப் உங்களுக்கு நீங்கள் வெஜிடேரியனில் பண்ணணுன்னாக்கா சிக்கன் இல்லாமல் வெறும் இந்த தேங்காய்பால் போட்டு கிராம் ஃப்ளார் போட்டு செய்யலாம். அது இன்னும் நாளைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் ஃப்ரைட் கார்லிக், அடுத்து வந்து ஆனியன் ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் பிடிக்கும். ஸோ நான் சில்லி ஃப்ளேக்ஸ் லேஸாக தூவிக்கிறேன். பாயில்டு எக்கு வச்சுக்கலாம். சைடில் வந்து லெமன் வெஜ்ஜஸ், அவ்வளோதான். சூப்பராக சிம்பிளாக கௌசே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அத்தோ செய்ய ஆரம்பிச்சிடலாம். என்ன தான் கௌசி நல்லா இருந்தாலும் எனக்கு வந்து அத்தோ தான் தி பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் வந்து பாயில் பண்ண நூடுல்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இது ஜஸ்ட் வந்து மிக்சிங் தான். ஸோ நூடுல்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜ், ஆனியன்ஸ், ஃப்ரைட் ஆனியன்ஸ், கொஞ்சம் கார்லிக், நம்ம ஃப்ரை பண்ண அந்த ஆயில் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக டாம்பரின் ஜூஸ், பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, ஃபைனலாக கொத்தமல்லி,
எனக்கு இன்னும் கொஞ்சம் பஞ்ச் பிடிக்கும் அதனால நான் வந்து கொஞ்சமா லெமன் போட்டுக்கிறேன் இப்போ வந்து இது mix பண்ணிரலாம் நான் வந்து நூடுல்ஸ்ல எந்த கலருமே ஆட் பண்ணல உங்களுக்கு ஆத்தென்டிக் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல்ல வேணும் அப்படி நினைச்சீங்கனா நீங்க வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நூடுல்ஸ் பாயில் பண்ணும்போது ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்ம இஷ்டம்தான் அளவுலாம் எதுமே கிடையாது உங்களுக்கு எது கூடுதலா வேணுமோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ரெட் chilies போட மறந்துட்டேன் கொஞ்சமா போட்டுக்கலாம் கடைசியா கொஞ்சமா உப்பு கலந்து தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபைனலா mix பண்ணிக்கோங்க எப்பவுமே இது லாஸ்டா தான் ஆட் பண்ணனும் ஏனா சாகி ஆயிரும் இல்லையா அதனால ஓகே இப்போ நம்ம அது ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணிரலாம் फाइनल मुटेल वो कुछ फ्राइड अनियंस नम्बर फ्राई पड़ी आयिल कुछ अदपोग रेड चिल्ली फ्लेक्स सर्व पड़ा ना कलर पड़ा वैटा उष्टपीन कलर आड पड़को सूपर अतो रेडी आस्ट ना कव से टेस्ट पड़ी पाक स्पून वो चिकन नूडल्स फ्राइड अनियंस गार्लिक ना से आना सूपर ना इन वाई वे नेक्स्ट ना अतो ट्रे पड़ी पाला कुछ लेमन पिड़ ना वो एग्गोड साप्ट पाक इंग्रीडियंट्स रोम मुख्यमंत्री इंग्रीडियंट मिस पड़ी अब टेस्ट फ्लेवर कौड़ वीडियो मुड़क भयं पसंद सापे कंपा रेसिपी उ ट्रे पड़ी पांग रोम पिड़ी ना इन वीडियो सन्े बाई